சூர்யா இப்ப பாலாவோட இயக்கத்துல தன்னோட 41வது படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு கன்னியாகுமரியில நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல சூர்யா மீனவரா நடிக்கிறாருன்ட்டு சொல்லப்படுது. கன்னியாகுமரியை அடுத்து மதுரையில படப்பிடிப்பை நடத்த இருக்காங்க. இங்க 40 நாட்கள் ஷெட்யூல். அதை தொடர்ந்து படக்குழுவினர் கோவாவுக்கு போக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்நிலையில் சூர்யா அவசரமாக ஷூட்டிங்கில் இருந்து பாலா கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெளியேறிட்டாரு அப்படின்ட்டு இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாமே வதந்தி தான். படப்பிடிப்பை முடிச்சுட்டு தான் சூர்யா கிளம்புனதாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் லேட்டஸ்ட் தகவலாக கன்னியாகுமரியில் மொட்டை வெயிலில் சூர்யாவை ஓட வச்சிருக்காரு பாலா. இந்த சேசிங் சீனை வந்து காலையில் ஆரம்பித்து மதியம் வரைக்கும் எடுத்திருக்காராம். இதனால் சூர்யா வந்து கடுப்பாயிட்டு மதிய இடைவேளையிலேயே அங்கேருந்து கிளம்பி போயிட்டதா சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு தான் சொல்லணும். ஆனால் இப்படி தான் தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சூர்யாவுக்காக சாயந்தரம் வரைக்கும் படக்குழுவினர் காத்திருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களாம். இந்த தகவல் தான் இப்போ தீ போல் பரவிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் சூர்யா 41 படத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பை கோவாவில் 15 நாட்கள் நடத்த இருக்காங்க.